எங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆன பீரியடில் எனக்கு ஏதோ ஒன்று தப்பாக தோணுச்சு. நிறைய ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நானே முடிவு பண்ணிட்டேன், இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என் பார்ட்னர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே ஓப்பன் அப் பண்ணேன். பாரு, இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இல்லை, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இதுக்கு மேலே இருக்க முடியாது, இதை தொடர வேண்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் பார்ட்னர்கிட்ட நான் சொன்னேன். ஆனால் அப்போது என்னோடய பார்ட்னர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ தான் எனக்கு இம்பார்ட்டண்ட், நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, நீ இருந்தால் தான் என் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய விஷயங்கள், நிறைய எக்ஸ்பிளனேஷன், நிறைய ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே, நமக்கு தான் ஏதோ ஒன்று தப்பாக தெரியுது போல இருக்கு, பட் நம்ம பார்ட்னர் வந்து ரொம்பவுமே நம்மளை லவ் பண்ணுறாங்க, ஸோ அகெயின் நம்ம வந்து மனசை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் லவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். ஸோ என்னுடைய பார்ட்னரே வாய் விட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுனால எந்த விதமான பவுண்ட்ரிஸையும் கிராஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்பவுமே நம்பிக்கையாக ஸ்ட்ராங்காகவே இருந்தேன். அவங்க என்றைக்குமே என்னை ஏமாற்ற மாட்டாங்க, என்னை பிரிஞ்சு போக மாட்டாங்க, ரெட் ஃப்ளாக்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட என்னை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு நான் எனக்குள்ள ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருந்தேன். பட் ஒரு பீரியடுக்கு பிறகு அது நடந்துச்சு. என்ன நடந்தது அப்படின்னா, நவ் நான் 100 கால்ஸ் ஒரு நாளைக்கு பண்ணுறேன், அவங்க பிக் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. என்னுடைய நம்பரை அப்பப்போ பிளாக் பண்ணி வச்சுட்டு என்னுடைய எமோஷன்ஸோட விளையாடுறாங்க. நான் ஒரு தப்பும் பண்ணவே இல்லை, ஆனால் 1000 தடவை அப்பாலஜி கேட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ அவங்க என்னை ப்ரெசென்ட்ல விட்டுட்டு விலகி போயிட்டாங்க. நான் ரொம்ப தனிமையாக இருக்கேன். இப்போ தனிமையில் இருக்கிறது ரொம்பவுமே எனக்கு கஷ்டமாக இருக்குது. என் பார்ட்னர் இப்போது என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது என்னால் ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அரசல் புரிசலாக என்னால் புரிஞ்சிக்க முடியுது. என் பிரெயினை யூஸ் பண்ணி நான் சில விஷயங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணும் பொழுது, என் பார்ட்னர் என்னை விட்டுட்டு போய் தனியாலாம் இல்லை, அவங்க தனியாக இருந்திருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அவங்க வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பை தேடி போயிட்டாங்க. இல்லை இல்லை, அவங்க பேரண்ட்ஸ் கூட, அவங்க பேரண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. பேரண்ட்ஸுடைய சந்தோஷத்துக்காக என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக மைண்டுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. அதாவது நான் பிரேக்கப் அப்படின்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட நிறைய ரெட் ஃப்ளாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் அப்படி பிரேக்கப் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க என்னை விட்டுட்டு போயிருக்கலாமே, அப்போல்லாம் நீ தான் முக்கியம், இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க என்னை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போது நான் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க நல்லவங்க தான், என் பார்ட்னர் 100% நல்லவங்க தான், ஏன்னா அவங்களுக்கு நான் ரொம்ப முக்கியமாக இருந்தேன். அவங்கெல்லாம் என்னை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா நான் போயிட்டேன் அப்படின்னா அவங்களால வாழ முடியாதுன்னெலாம் எங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க நல்லவங்க தான். ஆனால் இப்போ அவங்க எந்த பிளேஸுக்கு போயிருக்காங்களோ அந்த பிளேஸில் இருக்கிறவங்க தான் என் பர்சனை அட்ராக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரிய வந்த விஷயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போது ஒன்று, அந்த பார்ட்னர் பேரண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, வேற ஒரு பர்சனை தேடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேற ஒரு பர்சன் நம்மளுடைய பார்ட்னரை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டதா நினைக்கிறாங்க நிறைய பேர். ஓகேங்களா? அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவங்களே வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களே ஒரு காலத்துக்கு பிறகு நம்மளை உதாசனப்படுத்திட்டு விட்டுட்டு போகிறாங்க. இது எதனால நடக்குது? ஸோ இது போல ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி பல விதமாக திங்க் பண்ணிட்டே இருக்கீங்களா? ரிசல்ட் என்னன்னே எனக்கு புரியல, இங்கே என்ன தான் நடக்குதுன்னே தெரியல, அவங்களே லவ் பண்ணாங்க, அவங்களே அப்புறம் இப்போ விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் என்னடானா இப்படி மாறிட்டேன், நான் ரொம்பவுமே மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான, உங்களுக்கான ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. ஸோ இப்போது நீங்கள் எல்லா யாருமே பொறுமையாக நிதானமாக லிசன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கீங்களான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். ஸோ லிசன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இப்போ உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுமே, அதாவது பொறுமையும் புரிஞ்சுக்கிற தன்மையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயத்த வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து கேளுங்க. ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரியான எடுத்துக்காட்டை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், கவனமாக கேளுங்க. ஒரு குழந்தை
அந்த குழந்தைக்கு ஒரு பொம்மையை நம்ம கொடுக்குறோம். அந்த பொம்மையின் மேலே அந்த குழந்தைக்கு எத்தனை காலம் பற்று இருக்கும், சும்மா அப்படியே ஒரு ரேண்டமாக யோசிச்சு பார்த்துட்டு ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு 2 வயசு குழந்தைக்கு ஒரு பொம்மையை நம்ம கொடுக்குறோம், அந்த பொம்மை மேலே அந்த குழந்தைக்கு எவ்வளவு காலம் பற்று இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ வீட்டில் குழந்தைய பார்த்துருப்பீங்க இல்லையா, இல்லை நீங்கள் இந்த வயசில் கூட குழந்தை மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பொருள் மேலே, ஒரு பொம்மை மேலே எவ்வளவு காலம் ஆசை இருக்குது அப்படிங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக நிதானமாக பதில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் குழந்தைக்கு 3 மாதம் பற்றும் இருக்கும், அல்லது 6 மாதம் அல்லது 9 மாதம் வரைக்குமே பற்று இருக்கும். அதை தாண்டியெல்லாம் ஒரு குழந்தைக்கு வந்து பற்று இருக்காது, உண்மைதானே? எஸ். ஒரு குழந்தைக்கிட்ட ஒரு பொம்மையை நம்ம கொடுக்குறோம், அந்த பொம்மை அந்த குழந்தை கையில் கொஞ்ச நாள் தான், ஒரு 4-5 நாள் தான் ஆகுது போய். அப்போ அந்த குழந்தை அந்த பொம்மையை வச்சு ஜாலியாக விளையாட ஆரம்பிக்கும். அப்படி விளையாடிட்டு இருக்கும் பொழுது அந்த பொம்மையை நம்ம பிடுங்கிக்கிட்டா அந்த குழந்தை என்ன பண்ணும், கத்தி கதறி அழுகும் இல்லையா? அப்போது அடடா குழந்தை அழுகுதுடா, இந்த பொம்மை அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தமா? இல்லை இந்த குழந்தைய மறுபடியும் அழறதை நிற்பாட்டுறதுக்கு இந்த பொம்மையை யூஸ் பண்ணுறதா அர்த்தமா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், கரெக்டுங்களா? ஸோ அப்போது மறுபடியும் நம்ம அந்த குழந்தைக்கு அந்த பொம்மையை கொடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே சைலண்ட் ஆகிடும். சரிப்பா, மறுபடியும் ஒரு நாள் அந்த குழந்தை அழுகும்போது இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தை அந்த பொம்மைக்கெல்லாம் பார்த்து அழுகே ஸ்டாப் பண்ணாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த பொம்மை மேலே இருந்த பற்றுங்கிறது டே பை டே குறைஞ்சி போயிடும், ட்ரை ஆகிடும். அதுதானே உண்மை? ஸோ இதை தானே டாய் ஸ்டோரி அப்படிங்கிற மூவியில் கூட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, கரெக்டு. ஸோ அந்த பொம்மையை அந்த குழந்தைகிட்டையே கொடுத்தாலும் கூட ஒரு காலத்துக்கு பிறகு அந்த பொம்மையை தூக்கி போட்டுடும் அந்த குழந்தை, ஓகேங்களா? இல்லை நம்ம அதை பிடுங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பிடுங்கினீங்கன்னா அழுகும். அதுவே 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொம்மையை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட அந்த குழந்தை பார்த்துட்டு தான் நிற்குமே ஒழிய அந்த பொம்மைக்காக அந்த குழந்தை அழுக போகிறது கிடையாது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது, டாய் ஸ்டோரி அப்படிங்கிற மூவியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு மூவி தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாய்ஸை வந்து எடுத்துக்காட்டுக்காக ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் மனுஷங்களும் வாழ்வியலும் எல்லா விஷயத்துக்குமே அது பொருந்தும். நம்ம அதை வந்து ஒரு டாயில் இருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அந்த படத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க ட்ரை பண்ணுங்கள், அது ரொம்பவுமே ஒரு அற்புதமான உணர்வு பூர்வமான ஒரு மூவி. சரி ஓகே, டே பை டே ஒரு பொம்மை மேலே ஒரு குழந்தைக்கு பற்று குறையுது, அதனால் அந்த குழந்தை அதை தூக்கி போட்டுடுது. சரி ஓகே, இதுக்கப்புறம் அந்த குழந்தை விளையாடவே விளையாடாதா அப்படின்னு சொல்லி கேட்டால் எஸ், நிச்சயமாக மறுபடியும் விளையாடும். 2 வயசு குழந்தைக்கு எது மேலே பற்று இருந்திருக்கும், வீடியோ கேம்னு வச்சுக்கலாமே ஒரு எடுத்துக்காட்டுக்கு. வீடியோ கேம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு 2 வயசு குழந்தை வந்து விளையாடிட்டே இருக்கும். ஆனால் 5 வயசில் மன வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் போது அந்த வீடியோ கேம் மேலே அந்த குழந்தைக்கு பற்று இருக்காது, வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் சைக்கிளிங் அண்ட் வந்து பைக் ரைடு இது மாதிரியான விஷயங்களில் அந்த குழந்தைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும், உண்மைதானே? எஸ். இதே விஷயம்தான் ரிலேஷன்ஷிப்லேயும் நடக்கும். இதில் பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம், வீடியோ கேம் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அதை பிடுங்கிக்கிட்டால் அழுவும் அந்த குழந்தை, அது கிடைக்கலனாலும் அழுகும், ஐயோ எனக்கு மட்டும் வீடியோ கேம் விளையாடுறதுக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்பும், கரெக்டா? அதே பைக்கு ஓட்டக்கூடிய வயசில் அந்த குழந்தைகிட்ட பைக்கை நம்ம பிடுங்கிட்டாலோ இல்லை அந்த குழந்தைக்கு வந்து பைக்கு ஓட்டக்கூடிய வாழ்வியலை நம்ம கொடுக்கல அப்படின்னாலும் அந்த குழந்தை என்ன பண்ணும், ஏங்கி போகும், உண்மைதானே? எஸ். இதே விஷயம் தான் ரிலேஷன்ஷிப்லேயும் காப்பி பேஸ்ட் ஆகுது. ஒரு ஒரு வயசுலேயும் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், உண்மைதானே? தனி ஒவ்வொரு மனுஷனுமே ஒரு ஒரு வயசில் ஒரு ஒரு விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இன்றைக்கி 20 வயசில் நான் ஒரு விஷயத்தை ஆசைப்படுறேன், அந்த விஷயம் கிடைச்சிது அப்படின்னா இன்றைக்கி அனுபவிச்சுட்டு அதை தூக்கி போட்டுட்டு தான் 25 வயசுக்கு போவேன், கரெக்டுங்களா? ஒரு வேலை 20 வயசில் நான் ஆசைப்படும் போது அது கிடைக்கல அப்படின்னா அது கிடைக்கலங்கிறதுக்காக 25 வயசில் கிடைச்சதுன்னா அதை எடுத்தெல்லாம் வச்சுக்க மாட்டோம், உண்மைதானே? ஸோ இதே கான்செப்ட் தான் நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்க விஷயத்துக்கும் கனெக்ட் ஆகுது. எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு புரியல கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க. புரியல அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஒரு தடவை வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக புரியும். அண்ட் தென்
டாய் ஸ்டோரி அப்படிங்கிற மூவியையும் நீங்கள் பாருங்கள். அது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதில் நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே ரியாலிட்டிக்கு வந்துருங்க. பாருங்கள், உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு தோணும் போது, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், குவிட் பண்ணிடலாம், போகலாம், மூவ் ஆன் பண்ணலாம், கோ த்ரூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது, உங்களுடைய பார்ட்னருக்கு அது போதுமானதாக இல்லை. ஓகேங்களா? ஏன்னா மனுஷங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வித்தியாசமாயிட்டே இருப்போம். அப்போது எனக்கு போதும், இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை, கரெக்டாக இல்லை அப்படின்னு தோணும் போது என் பார்ட்னருக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அதில் ரொம்பவுமே ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அவங்களுடைய சுய சந்தோஷத்துக்காக, இல்லைல்ல நீ போகக்கூடாது, நான் உன கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்துப்பேன், நான் உன அப்படி பார்த்துப்பேன், இப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு வீரமான டைலாக் எல்லாம் பேசும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே அவங்களே இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இவ்வளோ பெரிய லென்த்தான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இதை கூட நம்ம நம்பலன்னா எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம நம்பும் போது, அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீப்ளேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது இன்னொரு பொம்மைக்கு அவங்க போகிறாங்கல்ல, அந்த இன்னொரு பொம்மைக்கு ஏன் ஆசை வருது? அவங்களுடைய மனம் வளர்ச்சி அடையும் போது இன்னொரு பொம்மை தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பொம்மை பிடிக்கல, கரெக்டு தானே? ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் கூட இருக்கும் போதே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க தனிமையாகிடுவாங்க. சடனாக வந்து தனிமையில் எல்லாராலையும் ஃபேஸ் பண்ணிட முடியாது. நீங்க பாட்டுக்கு உடனே நான் போறேன் குட் பை அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஐயோ இவ்வளவு நாள் கிடைச்சிட்டு இருந்த அந்த சந்தோஷம், கம்ஃபர்ட் ஜோன் இதுக்கப்புறம் கிடைக்காதா? இப்ப இனிமே யாருமே இல்லையே, ஃப்ரெண்ட்ஸே இல்லையே, லவ்வே இல்லையே அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து மறுபடியும் பேசுவாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க. மறுபடியும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே இது லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு கொண்டே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் ஆனதுக்கு பிறகு அவங்க மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையும் பொழுது அந்த நேரத்துல பேரண்ட்ஸ் கால் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேரண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி, ஏய் நீ வந்துடு, நான் உன நல்லா பாத்துக்கிறேன், நான் உன அப்படி வச்சுக்கிறேன், இப்படி வச்சுக்கிறேன்னா சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்களே நாளைக்கு பேரண்ட்ஸா மாற போறீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனையோ பேர் பேரண்ட்ஸா கூட இருக்கலாம், நீங்க அதை சொல்வீங்களா? ஒரு பொண்ணை வந்து விட்டுட்டு வந்திருப்பா, ஒரு பையனை நீ விட்டுட்டு வந்திருப்பா, அவன் குடும்பத்தில் அவன் ஸ்பாயில் ஆகட்டும்ப்பா, நீ வந்திருப்பா, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவீங்களா? எல்லாருக்குமே மனிதநேயம், மனசாட்சி இதெல்லாம் இருக்குல்ல, அது எப்படி எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ் அங்குதான் நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய முட்டாள்தனத்தை பண்ணுறீங்க. சான்ஸ் கிடைக்கும் போது அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கும் பொழுது, பேரண்ட்ஸ் கால் பண்ணும் பொழுது, உங்களை பற்றி இவங்களே தப்பு தப்பு தப்பா, இந்த மாதிரிலாம் இங்கே நடக்குது, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு பெத்த குழந்தை சொல்லும் போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்? சரிப்பா நீ வந்துருப்பா, நம்ம நான் பார்த்துக்கிறேப்பா வாப்பா அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, நம்ம பார்ட்னர் வந்து ரொம்ப நல்லவங்க நினைக்கிறோம், ஆனால் அந்த பார்ட்னர் எங்கே போய் அடாப்ட் ஆகுறாங்க, எந்த பிளேஸுக்கு போகிறாங்க? அவங்க அவங்களுடைய பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா? ஸோ நம்ம எல்லாருமே இப்போ எங்கே கவனத்தை திசை திருப்ப ஆரம்பிச்சிடுறோம், டோட்டலாக அவங்க பேரண்ட்ஸ் தான் பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். இல்லை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போகாமல் வேற ஒரு பார்ட்னரை தேடி போயிடுறாங்க அப்படின்னா, அந்த பார்ட்னர் வேற ஒருத்தவங்க தான் இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போயிட்டு தான் நம்ம நினைக்கிறோம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ முழுசாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது ரெண்டே விஷயத்தின் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த ரிலேஷன்ஷிப்பில் க்ரீன் ஃப்ளாக்ஸ் இருக்கா, எல்லோ ஃப்ளாக்ஸ் இருக்கா, இல்லை ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெட் ஃப்ளாக்ஸ் தெரியுது அப்படின்னா, நீங்கள் பழக ஆரம்பிக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பீரியடில் ரெட் ஃப்ளாக்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால், போயிட்டு வரேன் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு போங்க. ஆனால் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு லெட் இட் போயிடுங்க, உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க பாட்டுக்கு வந்து, ஐயோ என்னால் முடியல, நீ என்னை விட்டுட்டு போனால் என்னால் தாங்க முடியல அப்படிலாம் சொன்னாங்கன்னா, அதுக்கு நீங்கள் ஒரு ஹீலிங் பாரு, நீ போய் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பாரு, இல்லை நானே உனக்கு வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணுறேன், இல்லை நானே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை கால் பண்ணுறேன், நீ உன்னை மாற்றிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணுமே ஒழிய, மறுபடியும் நீங்கள் பேட்சப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் பேட்சப் பண்ணிங்கன்னா என்னாகும்? உங்ககிட்ட ஆல்மோஸ்ட் அந்த பார்ட்னர் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ரெட் ஃப்ளாக்ஸையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு என்னாகும்? அங்கே காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் ஆகும், நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணிடுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக இல்லை, இவங்க ஆனால் ஊனா நம்மளை விட்டு போயிடுவாங்க போல இருக்கு, அதுக்குள்ளே நாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்காக காத்துட்ருப்பாங்க. அந்த இடம் பேரண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது இன்னொரு பார்ட்னராக கூட இருக்கலாம். அப்போ அவங்க போனதுக்கு பிறகு, நான் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நீ போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்புறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை.
ஸோ ரெட் ஃப்ளாக்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக நீங்கள் முடிவு எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இல்லைங்க, ரெட் ஃப்ளாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன், அவங்க தான் தப்பாக இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு அவங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால், அப்படி நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். நீங்கள் மென்டலி சும்மா அப்படியே லூஸாக இருக்கிறீங்க, மென்டலி வந்து நீங்கள் ஸ்டெபிளாக இல்லைன்னா உங்களால் இந்த பர்சன் கூட ட்ராவல் பண்ண முடியாது, அது பாசிபிலிட்டியே குறைவாக தான் இருக்குது, புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்கள் மென்டலி ஸ்டெபிளாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த பர்சன் கூட வாழ முடியும். ஸோ ஃபைனலி ஓகேங்க, நான் வந்து மென்டலி ஸ்டெபிளாக இருக்கேன் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த வில்லத்தனமாக யோசிக்கிறது, பேரண்ட்ஸ்னால தான் அவங்க அங்கே போயிட்டாங்க, வேறு ஒருத்தவங்க தான் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிலாம் யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கணும், ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். வில்லத்தனமாக யோசிச்சிங்கன்னா அந்த இடத்துல எமோஷ்னலி நீங்கள் வீக் ஆகிடுவீங்க, ஓகேங்களா? உங்கள் ஆற்றல் அங்கே லாஸ் ஆகிடும். நீங்கள் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கள நீங்கள் ஸ்மார்ட்டாக எப்படி அட்ராக்ட் பண்ணுவீங்க? அந்த கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்காது இல்லையா? ஸோ ஸ்மார்ட்டாக சைக்கலாக லாஜிக்கலாக நீங்கள் யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த பார்ட்னரை நீங்கள் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் கம் பேக் கொடுக்க வைக்க முடியும். இல்லைன்னா அந்த இடத்துல வந்து பேஸ்மெண்ட்டே வீக்காக இருக்கும் போது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான கவுன்சிலிங் இது போன்ற கவுன்சிலிங்லாம் எடுத்துக்கணும், அல்லது சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ் என் பார்ட்னரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த இரண்டு புத்தகங்களும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஓஷன் ப்ரெஸ் அப்படிங்கிற மூன்று வலைதளங்களில் கிடைக்கும். முடிஞ்சால் வாங்கி படிங்க. Thank you.